हाय फ्रेंड्स, हेलो, वेलकम टू अवर चित्रा कुकिंग तमिल। नम्म पाक्क पोरदु उर्लैक्किळंगु कट्लेट दान। पाक्क पोरोम अदु एप्पडि सेय्यलाम्नु पाक्कलाम। अदुक्कु तेवैयान पोरुट्कळ पार्क्कलाम। वांग, ब्रेड क्रम्ब एडुत्तुक्करेन், साल्ट एडुत्तुक्करेन், इंजि पूंडु पेस्ट एडुत्तुक्करेन், मैदा मावु 3 स्पून एडुत्तु तण्णियिल कलंदु वच्चिरुक्करेन், गरम मसाला तूळ், मिळगाय तूळ், கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். கையிலே போட்டு மசிச்சுக்கலாம். நல்லா நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொடை மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் போடலாம். நான் அது வந்து போடலை. தனி மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதுவே காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை சேர்க்கலை. என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை, அதனால் அதுவும் நான் சேர்த்துக்கல. நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிட்டேன். நல்லா இப்போ காயெல்லாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கரம் மசாலாத்தூளும், மிளகாத்தூளும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து, தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கை பிரெட் கிராம் சேர்த்துருக்குறேன் நான். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்லட் போய் கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இதுக்கு சாஸ் வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சைஸில் வேணாலும் உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மைதா மாவில் டிக் பண்ணிவிட்டு, பிரெட் கிராம்லையும் டிக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். கட்லட் செஞ்சு உடனே வந்து எண்ணெயில் போடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தான் போடணும். இல்லைன்னா வந்து அது எண்ணெயில் வந்து அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் மாதிரி உதிரி உதிரியாக கொட்டிடும். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் தான் வச்சுக்கணும். ஃபுல்லும் வச்சுட்டு போட்டிங்கன்னா உள்ளே மட்டும் அப்படியே வேகாமல் இருக்கும், வெளியில் அப்படியே ஒரு மாதிரி கலரு பிளாக்காக மாறிடும். அதனால மீடியமில் வச்சு கட்லட் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பிரெட்டு தான். அது மட்டும் இருந்தாவே போதும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்வதுன்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். எல்லா கட்லட்டையும் போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள். அப்படியே கடையில் உள்ள கட்லெட் மாதிரியே இருக்குது. இதுக்கு சாஸ் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க. சுவையான டேஸ்டியான கட்லெட் செஞ்சேன்.